ஒமிக்ரான் தொற்று பரவி வரும் நிலையில் அனைத்து மட்டத்திலும் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். டெல்டா வகை கொரோனாவை விட ஒமிக்ரான் தொற்று 3 மடங்கு வேகமாக பரவுவதால் அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் கொரோனா நிலவரம் குறித்து அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை ஆய்வு நடத்தினார். மூத்த அதிகாரிகள் சுகாதாரத்துறை வல்லுநர்கள் இதில் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் மாவட்ட அளவில் முறையான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை உறுதி செய்ய மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு பிரதமர் உத்தரவிட்டார். தொற்று அதிகம் பரவும் இடங்களில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டியதையும் அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையே ஒமிக்ரான் பரவலை முன்னிட்டு மாநில அரசுகள் யூனியன் பிரதேச அரசுகள் விழிப்புடன் செயல்பட்டு கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் அறிவுறுத்தியுள்ளார். மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் ஆய்வு நடத்திய அவர் ஒமிக்ரான் தொற்றை சமாளிக்க இரவு நேர ஊரடங்கை விதிக்க வேண்டும், பண்டிகை காலங்களில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும், கொரோனா தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த சளி மாதிரிகளை உடனுக்குடன் ஆய்வுக் கூடங்களுக்கு அனுப்ப வேண்டும், சர்வதேச பயணிகளை கண்காணிக்க ஏர் சுவிதா இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகளையும் மாநில அரசுகளுக்கு வழங்கியுள்ளார். ஒமிக்ரான் தொற்றை கட்டுப்படுத்த பரிசோதனை, கண்காணிப்பு உள்ளிட்ட 5 அம்ச உத்தியை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் கையாள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.